எல் ஆஃப் யூ வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்ஏயூல இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, டூ டேஸ் பிஃபோர் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்து 7.5 ரிசர்வேஷன்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டதீங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது. 7.5 ரிசர்வேஷனுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்லேயே அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து அந்த சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கல. ஒன்லி வந்து அந்த 5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கான லாஸ்ட் டேட்டுக்கு 2 நாட்களே இருக்குது, ஓகே, 18/10/2021. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுருங்க. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிப்ளமோவில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தாலும் பண்ணிடுங்க, ஓகே. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரியோட ரேங்க் லிஸ்ட் தான் வரும். அதில் உங்கள் நேம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிப்ளமோ அடுத்து வரும்போது உங்களுக்கு அதில் வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏயூ அப்ளிகேஷனில் கரெக்ஷனுக்கு டேட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இதுவே வந்து உங்களுக்கு லேட்டு, 2 வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வெயிட் பண்ணணும் எல்லாருமே இல்லையா. ஸோ அதுவே லேட்டு. இதுக்கு நடுவில் உங்களுக்கு கரெக்ஷன் டேட் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் டிலே ஆகிட்டே போச்சு அப்படின்னா ரொம்ப என்னாகும் அப்படின்னா லேட் ஆகும். கரெக்ஷன் டேட் எதிர்பார்க்க வேண்டாம். அதே சமயத்தில் டூப்ளிகேட் அப்ளிகேஷனும் போடாதீங்க, ஓகே, அப்படியே விட்டுருங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். மெயில் மட்டும் பண்ணுங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் டிப்ளமோக்கு 8/11/2021. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, ஸோ பண்ணுங்க. உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது 15/11/2021 வரும். இதுவே பிஎஸ்சி அக்ரி ஹார்டிக் எல்லாம் உங்களுக்கு வந்து 2 இருந்து, டிப்ளமோக்கு உங்களுக்கு 15/11/2021 இருந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிரும், ஓகே. இதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்டும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போடுறீங்க, உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் சிஸ்டமில் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் யூஜிக்கு உங்களுக்கு டைம் தருவாங்க, ஓகேவா, மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. அப்ளிகேஷன் கரெக்ஷன் மட்டும்தான் டைம் தர மாட்டாங்க. ஸோ கமெண்ட் பண்ணுவீங்க, அதனால் நான் இப்போவே சொல்லிட்டேன். உங்களுக்கு பிஜிக்குன்னு பார்க்கும்போது 25/10/2021 வரைக்கும் டைம் இருக்குது, ஸோ பண்ணிடுங்க கண்டிப்பாக. உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் 16 வந்துடும். உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் 25th முடிச்சு வச்சிடணும் இல்லையா. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் 23/11/2021 உங்களுக்கு இருக்கும். பிஜிக்கான ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், டாக்டரல் ப்ரோக்ராம் பிஹெச்டிக்கு 15/12/2021 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நிறைய டைம் இருக்குது, அதாவது 18/8/2021 ஆரம்பிச்சுது. ஸோ உங்களுக்கு டைம் நிறையவே இருக்குது. 24/12/2021 உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது நீங்கள் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எதுவும் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபைனலி இந்த ஆன்லைன் கவுன்சிலிங், ஆஃப்லைன் கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்சு ஃபஸ்ட் இயருக்கு எப்போ காலேஜ் திறப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 2 or December கண்டிப்பாக, டிசம்பர் ஆயிரும் கண்டிப்பாக, வந்து உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லைஃபை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக, ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.